எங்களுக்கு தேவை வந்து லீடர். அவரை தான் நின்று வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, ஆன்லைன்லேயே பண்ணலாம். மார்க்கெட்டிங் நினைக்கிறேன், அவர் படத்தை மார்க்கெட் பண்ணுறதுக்காக அவர் மக்கள் இது பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். வர வேண்டாம், மக்களுக்கு வந்து அவர் நடிப்பை பிடிக்கும் வந்துச்சு பொது வாழ்க்கையில். இதுவரையும் என்னோட 50 வயசு அனுபவத்தில் மக்களுக்காக எதுவும் தனிப்பட்ட முறையில் செஞ்சதில்லை. நீ சொல்கிற பதில் எப்படின்னா, பல வருஷமாக காதலிச்சிட்டு இருக்கிறேன், கல்யாணம் பண்ணாமலே இருக்கிறது பெட்டருங்கிற மாதிரி ஒரு பதிலாக இருக்குது. தலைமை தாங்குற அளவுக்கு தகுதி இல்லை. அப்படி வந்திருந்தா அவர் என்னைக்கே வந்து தலைமை தாங்க நான் வந்துட்டேன்னு சொல்லி வந்திருக்கணும், செஞ்சுருக்கணும். வர்றேன் வர்றேன்னு சொல்லி ஏமாற்றுறது உழுக்க கேட்டாலும் ஒன்று தானே. இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை, அந்த அளவுக்கு நம்ம அனுபவம் இல்லை. ஸோ அவங்க ரெஞ்சா இந்த கேளு. நீங்களும் ஒரு நியூஸை போட்டுருங்க, அறிவிப்பார் என்று எதிர்பார்ப்பு அப்படின்னு போட்டு, அடுத்த நாள் வந்து ஐயோ அறிவிக்கலையே ஏமாற்றி விட்டாரா அப்படின்னு போடுறீங்க. எதையும் நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தரை பிடிச்சி போச்சு வச்சுங்களா, பிடிச்சி போச்சு அவர் எவ்வளோ நல்லதே செஞ்சுட்டு இருக்கணும், புரிஞ்சுங்களா? பிடிச்சி போச்சு பண்ணிட்டு வச்சுக்கலாம். அப்புறம் அவ்வளோதான், தமிழ்நாடு மக்கள் வந்து அவரை அவர் பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. தலைவர் வருவார் அப்படின்னு நம்புகிற ஒரு கூட்டம் மாயை, மாயை மக்களை வந்து ஏமாத்துற ஒரு மாயையில் இருக்காங்க. ரஜினியினுடைய தொடர்ந்து பார்த்துருப்பீங்க, பல வருஷங்களாக வந்து அவர் அரசியல் சினிமாவிலையும் பேசிகிட்டு இருக்காரு, இது பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிங்களா, அல்லது வராமல் இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு? வராமல் இருக்கிறதே இப்போ எப்படி அவர் இருக்காரு, அதே மாதிரி இருந்தாலே அவர் ரொம்ப ஆரோக்கியம் சந்தோஷம் நல்லது. வராமல் இருக்கிறது வர வேண்டாம், மக்களுக்கு வந்து அவர் நடிப்பை பிடிக்கும் வந்துச்சு பொது வாழ்க்கையில். இதுவரையும் என்னோடய 50 வயசு அனுபவத்தில் மக்களுக்காக எதுவும் தனிப்பட்ட முறையில் செஞ்சதில்லை. மக்கள் கஷ்டப்படுறப்ப எந்த தருணத்துலையும் அவர் மக்களுக்கு போய் ஆறுதல் சொல்லவும் இல்லை, அவரால் முடிஞ்ச உதவி எதுவும் செய்யலை. அதனால் மக்கள் 70-80% ஆஃப் மக்கள் வந்து அவர் யாரும் லைக் பண்ணல. வந்திருக்கணும் இந்நேரம், பட் இதுவே லேட். அவர் இனிமேல் அவர் டிசிஷன் எடுக்கிறது தப்பு, வரவே வேண்டாம். அரசியலுக்கு ஏற்கனவே நிறைய கட்சிகள் வந்துருச்சு, அவரோட கட்சி வந்து இன்னும் எஃபெக்டிவாகவே இல்லை. மற்ற கட்சி இன்னும் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆரம்பிக்கிறேன் அப்படி தான் சொல்கிறத ஒழிய, இன்னும் அதுக்கான ஒரு அடித்தளமே போட்ட மாதிரி தெரில. எதுக்காக மார்க்கெட்டிங்னு நினைக்கிறேன், அவர் படத்தை மார்க்கெட் பண்ணுறதுக்காக அவர் மக்கள் இது பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது ரஜினியினுடைய அரசியல் வருவேன்னு சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டு படம் ஓட்டிக்கிட்டதுக்கான ஒரு துருப்புச்சீட்டு. கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு ஜிகினா வேலைங்கிறீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக அதுக்காக தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ரஜினி உங்ககிட்ட கேட்காரு, என்ன தம்பி நான் வரணுமா வரேண்டாமா? எனக்கு உடம்பு சரியில்லைப்பா. சரியான பாத்துல கூட்டு போவாங்க. நாங்களும் அவர் ஒரு ரொம்ப காலம் தான் அவரை ரசிகரா இருக்கோம். ஸோ இதே இருந்தால் நாங்களும் தொடர்ந்து அவரோட ரசிகராகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். தேவையில்லாம இதுல வந்து அவரோட இதை இமேஜ் ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம். என்னோட சொந்தக்காரர் நீ சொல்ற பதில் எப்படின்னா, பல வருஷமா காதலிச்சிட்டு இருக்கிறேன், கல்யாணம் பண்ணாமலே இருக்கிறது பெட்டருங்கிற மாதிரி ஒரு பதிலா இருக்கு. ஆக்சுவலா இப்படி அவர் அரசியலுக்கு வருவேன்னு முன்னாடியே சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? ஆக்சுவலி அவரோட டைமிங் வந்து ஒரு 30 இயர்ஸ் பேக் டைம் இருந்தது. அதில் வந்துதான் வச்சுக்கலாம், இன்றைக்கி கண்டிப்பாக சொல்கிறேன், அவர் தான் ஒரு சிறந்த தலைவர், ஒரு முதலமைச்சராக நமக்கு தமிழ்நாடு கிடச்சிருப்பார். இப்படி பார்த்த காலங்கள்லாம் போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த திரும்ப அந்த இந்த அந்த அப்போ இருந்த ட்ரெண்ட் இப்போ இருக்குமோ, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15% அவருக்கு இருக்கலாம், ஓட்டு இருக்கலாம். பட் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கிடைக்குமான்னு எதுவும் சொல்ல முடியாது. வருவார்னு மக்கள் நம்புகிறாங்க, நிறைய பேர் நம்புகிறாங்க. ஒரு ஃபைட் இருக்கும், வந்தால் நல்லா இருக்கும். வந்தால் ஒரு கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டி எதிரணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு மக்களுக்கான ஒரு இது இருக்கும். அதாவது நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்களா? ஏதோ WWE மாதிரி சண்டை மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், பட் அதே நேரத்தில் ஏதாவது ஒன்று கிளிக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வருவார் வருவார்னு நம்பிக்கிட்டு இருக்கிற மக்களை ஏமாற்றுவதாக இது அர்த்தம் இல்லை. ஏமாற்றுவதாக அவருடைய அவர் அப்படி இருந்தால் அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ சொல்கிறேன், அவரே இப்போ அவரே நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் சொல்கிற, பட் இப்போ இந்த சுச்சுவேஷனில் அவருக்கே முடியாத பட்சத்தில் அது ஏமாற்ற வேலையை எனக்கு தோணலை. எனக்கு வந்து அவர் ஏமாற்றுறதா எதுவும் தெரியல எனக்கு வந்து. அதாவது இதுக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தா அது ஏமாற்று வேலை, இப்போ அறிவிச்சா அது ஏமாற்று வேலை இல்லைன்னு நான் சொல்றேன். இப்போ இவ்வளவு நாள் அறிவிக்காம இருந்தது ஏமாற்று வேலை இல்லை. இல்லை 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 இல்லை. இப்போ சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்ற ஒரு நபர் தான் வாங்குற சம்பளம் வாங்குறாருல, அது ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது நீங்க நினைக்கீங்களா? லாபம் கேட்கிறாரா? என்னோட கேள்வி, அவர் மட்டும்தான் அப்படி கேட்கிறாரா? ஊரே திருடுது நானும் திருடுறேன் அப்படிங்கிறது உங்களுடைய திருட்டுத்தனத்துக்கு சொல்ற நியாயமா? ஆஸ்பத்திரி டிக்கெட் ரேட் தான் நாங்கள் வாங்குறாங்களா, அது உங்களுக்கு தெரியுமா? டிக்கெட் ரேட்டை விட்டு தான் நீங்க வாங்குறீங்களா? அது ரஜினியினுடைய பங்கு அதில் இல்லவே இல்லை. ஆமா, எப்படி சம்பந்தம் சொல்லுவீங்க?
தியேட்டருக்காரன் ஃபர்ஸ்ட் ஷோ வேணும்னே அவன் ரஜினி மார்க்கெட்டுக்காக ரஜினி விஜய் மார்க்கெட்டுக்காக அவன் காசு கொடுத்து வாங்குறான். ஸோ அவன் வித்து தான் ஆகணும். அதனால அவன் நிர்பந்தம் தான் திணிக்கிறான் நம்ம மேலே. நீங்களே கூட ஒரு வரி சொன்னீங்க, டிக்கெட் வைக்கிறதுக்கான ஒரு உத்தி தானே தவிர அதுதான் மெயினாக படுது. என்னோட சஜஷன், என்னோட ஐடியாவே அதான். என்னோட ரசிகனை படத்துக்கு வர வைக்கிறதுக்காக ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறதுக்காக செய்கிற வேலைங்கிறது ஏமாற்று வேலை இல்லையா? சீட்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் சீட்டிங் ஆகிடும். இப்போ மார்க்கெட்டிங் பண்ணி அவர் அவர் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 1500 to 2000 கிட்ட விற்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஆக்சுவல் ரேட் 120 அந்த ரேட்டில் தான் விற்கிறாங்களே. அதுவே அவர் கண்டுக்காத போது அது மார்க்கெட்டிங்காக தான் பார்க்குறேன். ஒழிய சீட்டிங்காக பார்க்கறதுக்கு எனக்கு தெரியல. சரி, இப்போ ஒரு ஒரு திரைப்படத்திலேயே இப்படி ஏமாத்தி இப்படி மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தை போத்திடலாம். இப்படி பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் அரசியலுக்கு வந்து மட்டும் மார்க்கெட்டிங் பண்ணு வர மக்களுக்கு நல்லது ஒண்ணு வர, இது எப்படி நம்புறது? அது மக்கள் தான் டிசைட் பண்ணுவாங்க. இல்லை, அவர் வரணும்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு கூட நேரம் வரணும், எல்லாமே வரணும். வந்தால் தான் இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் எடுத்துருங்க, அவர் எப்படி வந்து டக்கு டக்குன்னு வந்துட்டு போயிட்ட மாட்டேன். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவரோட சேம் கண்டிஷன், உடல்நிலை அவருக்கு உடம்பு ஒத்துழைக்காத காரணத்தால் அவரை ஃபுல் ஃபீல் அவர் வர முடியல. இல்லை வச்சுங்களா, அவர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜயகாந்த் எடுத்த போல்டான முடிவுகளுக்கான விளைவுகள் அடுத்தடுத்து அவர் எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு போனார். கண்டிப்பா இந்த போல்ட்னஸ் ரஜினி கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இருக்கு. இல்லைன்னா இவர் கான்ஃபிடென்ட்டாக அவர் சொல்ல மாட்டார், நான் பண்ணுவேன் பண்ண மாட்டேன் கான்ஃபிடென்ட் சொல்ல மாட்டார். பட் என்னோட ஒப்பீனியன் என்ன, அவரோட உடல்நிலை இப்போ கண்டிப்பாக சரியில்லை. அதாவது நடிகர் ரஜினி வேறு, தனி மனிதனாக ரஜினியினுடைய ஒழுக்கங்கிறது வேறு. ஒழுக்கன்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் அதெல்லாம் கீப்பப் பண்ணலை. ஒழுக்கம் அப்படிங்கிறப்ப மக்களுக்கு ஆக கட்ட வேண்டிய வரிப்பணத்தை அவர் சரியாக கட்டலை. கார்பரேஷனுக்கு 6 கோடி ரூபாய் ராகவேந்திரா கல்யாணம் கட்ட வேண்டிய கோர்ட் மூலியமாக போகக்கூடாது. சிஸ்டம் சரியில்லைன்னு இல்லை கட்டிட்டார், எப்படி கட்டிட்டார், என் மேலே தான் தப்புன்னு டிக்ளேர் பண்ணார். டிக்ளேர் பண்ணிட்டு அந்த பில் கூட கவர்மெண்ட்லேருந்து லீக் ஆகி பாஸ் ஆச்சு. ஸோ இது ரஜினியினுடைய ஜெனியூனிட்டியை காட்டுகிறது அப்படின்னு சொல்லி. ஜெனியூனிட்டியாக இருக்கலாம், பப்ளிசிட்டியாக கூட இருக்கலாம். நல்ல பப்ளிசிட்டியாக இருந்தால் நாங்கள் பார்த்து ஃபாலோ பண்ண போகிறோம். அவ்வளோதான், அவரோட ப்ராப்பர்ட்டி, அவர் இந்தியன் கவர்மெண்ட்டு கட்டுறாரு. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை, கட்டிட்டாரு, கட்டலைன்னா நம்ம கேட்கும். தனிப்பட்ட ஒழுக்கங்கிறது அவர் கட்ட வேண்டிய அந்த சரியான தவணை தேதியெலாம் கட்டியிருந்தால் அது ஒழுக்கம், அது ஒழுக்கமின்மையை தான் காட்டும். பொதுவான பேப்பரில் பப்ளிசிட்டி பண்ணி மீடியாவில் சொன்ன பின்னாடி நான் போய் கட்டுறேன், கோர்ட்டு தீர்ப்பளிச்சிச்சு அப்படிங்கிறது அது நல்லா இல்லாத ஒழுக்கமற்றது தான். அதாவது அடிப்படை வரியை கூட கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்டுக்கு போகிற நபர் தன்னுடைய சுயநலத்துக்காக பொது நலத்துக்காக எப்படி இயங்குவாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது அவர் சுயநலம் கிடையாது, அதில் ஒரு பொதுநலம் இருக்குது. அவர் என்ன மோட்டிவில் பண்ணியிருக்காருன்னா, சப்போஸ் அவர் ஓகே அவர்கிட்ட பணம் இருக்க எல்லாருக்குமே தெரியும், அவரால் கெட்ட முடியும், அது ஒரு அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் இதே மாதிரி எவ்வளோ பேர் பணம் வச்சுருக்காங்க, எவ்வளோ பேர் தொழில் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்குலாம் இந்த இழுப்பு தான். கவர்மெண்ட் அவங்களாம் தானாக எங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு அந்த நாங்கள் ரத்து பண்ணுறோம், நிறைய மாநிலத்தில் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல நிறைய கவர்மெண்ட்ஸ் அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்த கார் டேக்ஸ் இருந்து அது எல்லாமே அவங்க எல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே பொறுத்த வரைக்கும் அவர் அது ஒரு இதாக எடுத்தார், இந்த அம்மாவுக்கு பண்ணால் மற்றவங்களுக்கு அந்த சலுகைகள் கிடைக்குமே, அந்த இடத்துல தான் அவர் அந்த மனுவை அப்பீல் பண்ண தவிர அவரோட அதில் புதுநிலை எதுவுமே கிடையாது. ஸோ முறையான அறிவிப்புகளை விடுத்து மக்களுக்காக அறிக்கைகள் விடுவதையோ போராட்டம் செய்வதையோ விடுத்து தன் சொந்த பிரச்சனைக்காக பேசி பிரபல்யம் பண்ணுவது மட்டும்தான் ரஜினியின் புரட்சிகர அரசியல். அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இருக்கிற வாய்ப்பு இல்லை, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு. சார் இப்போ நம்ம எதையும் சொல்ல முடியாது சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவருக்கு உடம்பு சரியில்லை, இன்றைக்கி வரமாட்டேங்கிற வரல போல சொல்கிறேன் பார்த்தீங்களா, எதையும் நம்ம தமிழ்நாடு மக்களை பொறுத்த வரைக்கும் எதையும் நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தரை பிடிச்சி போச்சு வச்சுங்களா, பிடிச்சி போச்சு அவர் எவ்வளோ நல்லதே செஞ்சுட்டு இருக்கணும் புரியுதுங்களா, பிடிச்சி போச்சு பண்ணிட்டு வச்சுங்களா, அப்புறம் அவ்வளோ தமிழ்நாடு மக்கள் அவர் பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு அரசியல் பார்த்துட்டே இருக்கீங்க, எம்ஜிஆரை பார்த்துருக்கீங்க, நம்ம அம்மையாரை பார்த்துருக்கீங்க. ஸோ அப்படி தான் இந்த வருஷத்தில் சப்போஸ் ரஜினியை மக்கள் பிடிச்சி போயிட்டு வச்சுங்களா, 15% 90% ஓட்டு கூட அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன, என்னோட கதை உழைக்கணும், உழைக்காமல் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை சிஸ்டம் சரியில்லைங்கிறவங்க வாடகை கட்ட மாட்டேங்கிறாங்கிறது தான் கேள்வி. போய் அந்த பில்டிங் ஓனரை பிடிச்சி அஃபீஷியலாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுங்க, பில்டிங் ஒன்று பிடிச்சி ஆமாம் ரஜினி வாடகை கட்டல அப்படின்னு. ஏன்னா நீங்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், ரஜினி கட்டலாம் வாடகை கட்டலாம். கோர்ட்டுக்கு போன பின்னாடி அவங்க அவங்கள அலக்கழிச்சாங்க, அந்த பில்டிங் ஓனரை, ஆசிரம ஸ்கூல் ஹிந்தியில் அந்த ஸ்கூல் ஓனரை அலக்கழிச்சாங்க, பணம் கட்டலை. அது மறுபடியும் கோர்ட்டுக்கு போய் அலக்கழிச்சு அவங்க பயன்படுத்தி ஃபீஸ் வாங்குறாங்க, ஸ்டூடெண்ட்டை பேரண்ட்டை ஃபீஸ் வாங்குறாங்க. சரியான முறையில் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறவங்க ஒழுக்கமாக நடந்துக்கலை, அதுவும் ஒழுக்கமற்ற தன்மையாக நடந்துக்கிட்டாங்க. பேரறிஞர் அண்ணா சாகும்போது அவருக்கு கேன்சரு சரிங்களா, கடைசி நிமிஷம் புத்தகத்தை வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தாருங்கிறது தகவல். ஸோ தன்னோட உடம்புல கேன்சர் இருந்தாலும் சரி,
தனக்கு ஒரு கை கால் போனாலும் சரி போராட்டத்தில் இப்படிலாம் வந்து இழந்தாலும் சாக கிடந்தாலும் அடுத்த நிமிஷம் வரலும் இந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்ச தலைவர்கள் தலைவர்களா, அல்லது எனக்கு நான் அவ்வளோ நாள் இழுத்துட்டேன் எனக்கு உடம்பு முடியல அதனால் வரல அப்படின்னு சொல்கிறவர் ஒரு தலைவரா? இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை, அந்த அளவுக்கு நம்ம அனுபவம் இல்லை. ஸோ அவங்க ரெஞ்சா இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற அளவுக்கு என்கிட்ட வந்து பதில் கிடையாது. இப்போ உள்ள உங்களுக்கு அவர் வரணுங்கிற ஒரு ஆசை இருக்கு இல்லையா, உள்ளூர ஒரு ஆசை இருக்கு இல்லையா, அதை அவர் ஏமாற்றி விட்டாருங்கிற ஒரு ஒரு இது கூட இல்லையா? ஏமாற்றலையா அவரு? அவரு என்னால் முடிஞ்சால் நான் பண்ணுறேன் தானே சொல்கிறாரு. இல்லைங்க, இப்போ ஆயுத பூஜைக்கு அறிவிக்கிறாருன்னு அவர் ஒரு ட்வீட்டில் சொன்னதில்லை, கட்சி நிர்வாகிகள் யாருமே சொன்னதில்லை, நானும் அந்த மண்டலத்தில் இருக்கேன் தான், நானும் ஒரு வார்த்தை சொன்னதில்லை. நீங்களும் அவர் நியூஸை போட்டுருங்க அறிவிப்பார் என்று எதிர்பார்ப்பு அப்படின்னு போட்டு, அடுத்த நாள் வந்து ஐயோ அறிவிக்கலையே ஏமாற்றி விட்டாரா அப்படின்னு போடுறீங்க. ஸோ இப்போ உங்கள் கணக்குப்படி வந்து ரஜினி எனக்கு எந்த நம்பிக்கையும் கொடுக்கவில்லை, இவர் வராமலே போனாலும் இல்லாமல் அவர் தலைவர் என்ன என்ன சொன்ன அவர் என்ன நிலைப்பாட்டை எடுத்தாலும் ஒரு தொண்டனா நாங்கள் ஏற்றுக்கிறோம். இன்னைக்கும் கூட பல பேர் தலைவருங்கிறாங்க, அவர் தலைவருக்கான தகுதி உள்ள நபரா? கண்டிப்பாக ஒரு தலைமை தாங்குற அளவுக்கு தகுதி இல்லை. அப்படி வந்திருந்தா அவர் என்றைக்கே வந்து தலைமை தாங்க நான் வந்துட்டேன்னு சொல்லி வந்திருக்கணும் செஞ்சுருக்கணும், வரணும் வரணும்னு சொல்லி மக்களை வந்து ஏமாற்றிட்டு தப்பானோம். எதாக இருந்தாலும் நல்ல முடிவு எடுத்து நேரம் ஆரம்பிச்சிருந்தாருன்னா அவர் பண்ணியிருந்தாருன்னா ஓகே, வர்றேன் வர்றேன்னு சொல்லி ஏமாற்றதே அது ஒழுக்க கேடான ஒன்று தானே. ஒன்று வார்த்தையை சொல்லியாச்சுன்னா அதை செயல்படுத்தணும், செயல்படுத்த முடியாத வார்த்தையில் வந்து சொல்லக்கூடாது. சாதாரண மனிதர்கள் வந்து கட்டுப்பாடு உள்ள வார்த்தைகளோடு சொல்லிட்டா இன்றைக்கி ஒரு வேலைக்கு வரேன்னு வேலைக்கு வந்துடுவான், நாளைக்கு வர முடியாதுன்னா வரமாட்டான். இவர் நான் அரசியலுக்கு வாரு வாருன்னு சொல்லிட்டு வராமல் இருக்கிறது அதே ஒரு பெரிய ஒழுக்க கேட்டு தானே. சொல்றது செய்யல இல்ல, வராம இருக்கிறது அவருக்கு நல்லதுங்கிறீங்களா ஊருக்கு நல்லதுங்கிறீங்களா? அவருக்கும் நல்லது ஊருக்கு நல்லது. இந்த நம்ம ஆந்திராவில் நம்ம சிரஞ்சீவி எடுத்துருங்க, அவர் எவ்வளோ பாப்புலராக இருந்தார் இப்படி வந்தார், பட் அவராலே தாக்கு பிடிக்க முடியல, என்ன சொல்றீங்க? அரசியல் பொறுத்த வரைக்கும் நிறைய அதில் வந்து நிறைய போராட்டங்கள் இருக்கு, நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதில் ரஜினி சார் தாக்கு பிடிப்பாங்களா என்பது எங்களோட ஒப்பீனியன் தேர்தல் அவர் வந்து பண்ண வர்றாங்க. இன்றைக்கும் கூட அண்ணன் வருவார் தலைவர் வருவார் அப்படின்னு நம்புகிற ஒரு கூட்டம் மாயை, மாயை மக்களை வந்து ஏமாத்துகிற ஒரு மாயையில் இருக்காங்க. அது மக்கள் ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாத மக்கள், அவங்களோட குடும்பத்தை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா சொல் பேச கேட்டு அவங்க பொண்டாட்டி பிள்ளையை பார்த்தாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். அவர் நன்மைக்காக இவங்க போய் அவருக்கு பால் ஊற்றுறதோ போஸ்ட் ஓட்டுறதோ வந்து அவரோட ஒழுக்கத்தையும் கெடுக்குது, இவங்களோட ஒழுக்கமற்றதன்மையில் வாழ்கிறாங்கிறத அது காட்டு. சமுதாய சீர்கேடுகள், சமுதாய சீரழிவுகளுக்கான வழிகள் ரஜினி ஆதரிப்பதே சமூக சீர்கேடுங்கிறீங்களா? கண்டிப்பாக.